வணக்கம் தமிழ்க்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். ஹுசைனி ஷீஹான் ஹுசைனி சையத் அலி முர்த்தசா ஹுசைனி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெகா டிவியின் ஆண்களுக்கேயான ஆஜர் அடி சமையல். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகும் அந்த அழகான ஓவியர், இந்தியாவின் பெண் ஓவியர், இந்தியாவின் பெண் ஓவியர்களே மிக சிறந்த ஓவியர், அம்ருதா ஷேரிகில் விரும்பி சமைத்து சாப்பிடும் அந்த அருமையான பதார்த்தத்தின் பெயர் தக்காளி ஆம்லேட் தொக்கு. வாழ்க்கையில் தக்க அம்ருதா ஷேரிகில் தக்காளி ஆம்லேட் தொக்கு செய்வதற்கு நமக்கு என்ன என்ன முதல்ல முட்டை வேண்டும், அதுக்கப்புறம் என்ன நமக்கு தேவை என்ன வெங்காயம் வேண்டும், கொத்தமல்லியை வேண்டும், அதுக்கப்புறம் புதினா வேண்டும், உப்பு வேண்டும், மிளகாத்தூள் வேண்டும், மஞ்சத்தூள் வேண்டும், மிஸ்டர் தனியா வேண்டும், கொஞ்சம் இஞ்சி இஞ்சி அண்ட் பூண்டு பேஸ்ட் வேண்டும், கொஞ்சம் பெப்பர் வேண்டும், தக்காளி வேண்டும், அண்ட் நமக்கு கொஞ்சம் பெப்பர் வேண்டும். நம்ம பண்ணணும் அந்த சட்டியை எடுத்துட்டு அதை வச்சுட்டு அதை தீய பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்து போட்டுட போறோம், போட்டுட்டு பொண்டாட்டி சொல்லியிருக்கா என்ன பண்ணணும் எப்பவுமே சட்டியை ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும். அது சூடான பிறகு அதை என்ன பண்ணுறேன் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அவங்க மூஞ்சிலே தூக்கிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அதை அதை எடுத்து இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சு வி ஹாவ் டு கட் த வெங்காயம் இன்ட்டு குட்டி 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 குடி 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 வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குட்டி குட்டியாக வைக்கிறீங்க அவ்வளோக்கு நல்லது. மறந்து விடாதீர்கள் ஆண்களே, நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கையை காலை விட்டுட்டு வந்துடாதீங்க. இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியில் செய்யும் இந்த அனைத்து சாதனைகள் சாகசங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷன்ல பண்றோம். அதனால ஏதாவது நீங்க உங்க வீட்டில் வந்து உங்களுடைய கிச்சன்ல முயற்சி செய்து பார்க்காதீர்கள். இதை என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் ஏவிகோ அதை நல்ல அழகா என்ன தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதை வெங்காயத்தை தூக்கி போட போறோம். வெங்காயத்தை தூக்கி போட்ட பிறகு என்ன செய்ய போறோம், அந்த கொத்தமல்லியை எடுத்து அதில் தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், அதில் கொஞ்சம் உப்பை தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், கொஞ்சம் இந்த மிளகாத்தூளை தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை தூக்கி போட போறோம் அண்ட் தனியாத்தூளை தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பேஸ்ட்டை தூக்கி போட போறோம் அண்ட் கொஞ்சம் அந்த பெப்பர் பெப்பரை தூக்கி போட போகிறோம் அண்டு அதுக்கப்புறம் அந்த புதினாவை எடுத்து நீங்கள் கட் 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 படி போட்டிருக்கிறீங்க. என்ன பண்ணணும் வேணா வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியோட சண்டை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில நேரத்தில் சில வீட்டுக்கு காலம் என்ன பண்ணுங்க ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க வாழ்க்கையில். உங்கள் பேர் கெட்டு போயிடும். என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் வைஃபோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க, வேறு சமையலறைக்கு போங்க, எல்லா ஜாமானையும் எடுத்து தூக்கி போட்டு ஏதாவது சமைங்க. எல்லாம் இப்போ இருக்கிற கிச்சனில் ஒரு வித இது கூட இந்த மிஞ்சக்கூடாது. சமைச்சு முடித்த பிறகு சமைத்த அந்த பதார்த்தத்தை எடுத்து உங்கள் பொண்டாட்டி மூஞ்சி காமிச்சா டாலிங் உங்களுக்காக சமைச்சுங்க, உங்களுக்கு அவங்க மேலே போயிட்டு கோபத்தை எடுத்து கொள்ளலாம். அதை எடுத்து அவங்களுக்கு ஏதாவது அழகாக சமைத்தும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்புறோம் அந்த இதை எடுத்து அதை அப்படியே போட்டு அதை பிரிச்சுக்கு போட்டுறோம். அதுக்கப்புறம் இதை அப்படி பிதுக்கி இதில் அதை தூக்கி போடுறோம். தூக்கி போட்டு அதில் மெய் போட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி தயாராகி கொண்டு இருக்குமே, இது தயாராகி கொண்டு இருக்குமே என்ன செய்ய போகிறோம், அதை மூடி அம்ருதா ஷேர்கில்லோட அந்த ஜூஸை தூக்கி என்ன பண்ண போகிறோம், அப்படியே தூக்கி போட போகிறோம். அம்ருதா ஷேர்கில் இதை பார்த்து கொண்டு இருந்தால் அப்படியே செத்து போகிறோம். செத்து போயாச்சு அவங்க, அதுக்கு 34 வயசு இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலே மிக சிறந்த அந்த ஓவியர் அம்ருதா ஷேர்கில் அவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய மெனு பிரகாரம் அருமையான அந்த தக்காளி தொக்கு சமைத்து கொண்டு இருக்கும். என்ன பண்ணலாம், நேராக போய் இன்னொரு சட்டியை தூக்கிட்டு வந்துருங்க. இன்னொரு சட்டியை தூக்கி வச்சுட்டு அந்த இதை தேடுங்க, எதை தேடுங்க, அதோட உங்க இதை எங்க தூக்கி போடுங்க, தேடி அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, அதையும் வந்து எரிக்கிறீங்க. எரிச்சு இதை தூக்கி போட்டு அங்கே போட்டு திருப்பி உங்கள் பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க, யூ ஹாவ் டு கீப் த ஹோல் பிளேஸ் நீட்ட வாழ்க்கையில் என் பொண்டாட்டி அடிக்கிறீங்களா, பேபி அம்மாய் பிரட்டி மகா அம்மாய் பிரட்டி, அதாவது அழகாக இருக்கேன் அழகாக ஆமாம் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கேன். அதுக்கப்புறம் யார் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னா ஐயோ விளையாடு வாழ்க்கையா எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய அந்த வாட் இஸ் இட் கால் டப்பா, சாரி நாட் டப்பா, வாட் இஸ் இட் கால் எக்கை வந்து எப்போவுமே திறக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திறக்க வேண்டும், ஏனென்றால் அதெல்லாம் உடைந்து விடும். ஸோ கேர்ஃபுல்லாக திறந்து என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ஒரு அழகா ஆம்லெட் பை செய்வதற்கு என்ன பண்ணுவோம், முதல்ல தூக்கி போட்டு அதை அப்படியே உடைக்கணும். இதை தூக்கி போட்டு இன்னொரு பதிவு அதை உடச்சிட்டிங்கன்னா அதுக்காக உடஞ்ச பிறகு அந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூக்கி போட்டு அதில் போட்டுருவோம், அது நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து வி ஷுட் நாட் வேஸ்ட் த எக், அது பிழிஞ்ச அந்த சக்கை ஒரு சக்கை அதோட சக்கையில் கிடையாது, அதுக்கு பேர் இல்லை, அதோட தோழியை தூக்கி போட்டுருவோம். தோழியை தூக்கி போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் என்னென்ன இருக்குது எல்லாம் தூக்கி போடுங்க, தூக்கி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் எண்ணெய் ஏன் வேறு எண்ணெய் வேறு எண்ணெய் ஓகே எண்ணெயை தூக்கி போட்டு அதில் தூக்கி போடுறோம். வெரி குட் சூப்பர், எண்ணெயை தூக்கி போடுவோம் அதில் ஆம்லேட் பண்ணிடுறோம். சூப்பர் ஆம்லேட்டை ஆம்லெட் தூக்கி போட்டு அந்த ஆம்லெட் பண்ணியிருக்கும் போது இந்த என்ன பண்ண போகிறேன், இந்த முட்டையை பிடிச்சி எப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது போட்டு தூக்கு அதை ஏறாயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வச்சு
ஆம்லெட் இந்த பக்கம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இங்கே அமிர்தா ஷேர்கில் தொக்கு தயாராகி விட்டது. அந்த தொக்கு தயாரான உடனே என்ன பண்ண போகிறோம், இதை ஆஃப் பண்ண போகிறோம். இந்த எக்கை வந்து சூப்பர், அந்த எக்கை அப்படியே சமைக்கிறோம். கொஞ்சம் நேரம் இங்கே, கொஞ்சம் நேரம் அது வந்து அதோட ஸ்பெஷல் வே ஆஃப் ட்ரீட்டிங் த எக், கொஞ்சம் அப்படியே ஒட்டிடக்கூடாது. ஸோ ஆக நம்ம நம்முடைய இதை வச்சுட்டு இப்போ தூக்க போகிறோம். எப்படி தூக்க போகிறோம், தொக்க எழுதிக்கோ. தயாராகி கொண்டிருக்கும் போது மக்களே, ஆண்களே, எப்போவுமே உங்கள் உங்கள் கிச்சனை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரிலாம் இது வைக்காதீங்க. எவ்வளோ எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ கவலை உங்கள் பொண்டாட்டி உங்கள் மேலே பாசத்தை காட்டுவார்கள், பொழிவார்கள் பாசத்தை. ஸோ டேபிளில் கிச்சனில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே குப்பை தொட்டியில் இருக்கணும். எதாவது தயாராகி விட்டது, நம்முடைய அமிர்தா ஷேர்கள் தொக்கு இங்கே தயாராகி விட்டு நம்முடைய இது தயாராகி விட்டது. நம்முடைய வாட் இஸ் திஸ் எக் தயாராகி விட்டது, எக்கு தயாராகி விட்டதா தெரிஞ்சு விட்டது. அதுக்கு இப்படி போட போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்சிருச்சுன்னா அப்படியே ஆம்லெட், வெரி குட், சூப்பர் ஆம்லெட் தயாராகி விட்டது. நம்முடைய ஆம்லெட்டை, நம்முடைய அமிர்தா ஷேர்கள் ஆம்லெட்டை பியூட்டிஃபுல்லாக தயாராகி விட்டது. நம்முடைய அமிர்தா ஷேர்கள் ஆம்லெட்டை, அமிர்தா ஷேர்கள் ஆம்லெட்டை தயாராகி விட்ட பிறகு அதை தூக்கி அப்படியே ஐய் போதும். இது நம்முடைய குதக்கு அமிர்தா ஷேர்களுக்கு இது போதும். சென்ன பண்ண அதை அந்த ஆம்லெட்டை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம், நல்ல அருமையான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், அந்த பிளேட்டில் அதை தூக்கி வச்சுட்டு அந்த ஆம்லெட்டை எடுத்து சின்ன சின்ன கட்டை பீஸாக கட் பண்ணுறோம். ஏற்கனவே கட் ஆன பீஸ் பீஸாக அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படியே அதை அப்படி தூக்கி போட்டுரும். தூக்கி போட்டு என்ன செய்யறோம், பியூட்டிஃபுல்லான இதை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி வாழ்க்கையில் அமிர்தாவைய ஷேர்களை மிக்ஸ் பண்ணி அமிர்தா ஷேர்கள் தயாராகி விட்டது. நம்முடைய அமிர்தா, நம்முடைய அமிர்தா ஷேர்களில் ஆம்லெட்டை தக்காளி தொக்கு தயாராகி விட்டது, சாப்பிடுவது தயாராகி விட்டது. அருமையான 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 டேஸ்ட், அருமையான ஸ்மெல்லு. அப்படியே அப்படி இந்த பீஸை அப்படிங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் பொண்டாட்டியை பார்க்காம இருக்கும்போது இதில் தூக்கி போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அருமையாக அதை டேஸ்ட் பண்ண. சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்டாட்டி தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி டேஸ்டி அமிர்தா ஷேர்கள் ஆம்லெட் நான் என்னோடய வாழ்க்கையிலே சாப்பிட்டுக்கிறது கிடையாது.